வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுகுமமாக நிறைந்து இன்றைய நிகழ்வுகளை சிறப்பித்து தருவாராக. அனைவருக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். ஆழமான ஒரு அருமையான இறைநிலை தவத்தை அனைவரும் சேர்ந்து மகரிஷியினுடைய வார்த்தைகளை உள்வாங்கி கொண்டோம். நாமே அதுவாக மாறக்கூடிய ஒரு தவம் மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கை கல்வியில இறுதியாக அந்த பிரம்மத்தை உணரக்கூடிய ஞானம், பிரம்ம ஞானத்துக்கான ஒரு படிநிலையாக இந்த இறைநிலை தவத்தை அழகா மகரிஷி நமக்கு வடிவமைச்சு கொடுத்து அந்த தவத்துல இறுதியாக மகரிஷி சொல்வாங்க, இந்த தவத்தை நாள்தோறும் செய்து வந்தோம்னா அந்த இறைநிலையே நாம மாறிய அந்த தன்மாற்ற சரித்திரம் நமக்கு விளங்கும். அந்த விளங்கிய தன்மையோடு இந்த உலகத்தை பார்க்க தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையை மனதில் வைத்து கொண்டு ஆழ்ந்து பார்க்கின்ற பொழுது அவங்க சொல்ற வார்த்தை, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மனித இனமும் பார்வைக்கு வேறு வேறாக தோன்றினாலும் அவர்களுடைய கருமையங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு இழையால் இணைக்கப்பட்டு ஒரே கோர்வையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற உண்மை நமக்கு புலப்படும் என்ற வார்த்தை சொல்வாங்க. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டு சிந்தனைக்கு பார்க்கலாம். இந்த உலகத்துல தோன்றிய காலம் முதல் மனிதனுடைய சிந்தனை உயர்வுனால பல விஷயங்களை மனிதனுடைய அறிவின் மேம்பாடுதான் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கு. ஓ, விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஞானத்திலிருந்து மூலத்தை நோக்கி பயணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி. எப்படி நம்ம கிட்ட இருந்து நாம எங்க இருந்து வந்தோம், அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, அந்த மாதிரி ஐந்து பௌதிக பிரிவுகள், அதுக்கப்புறம் அந்த மூலப்பொருள் வரைக்கும் போய் நின்றுடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா விஞ்ஞானம் புலன்களுக்கு தெரிவதை மட்டுமே ஏற்றுக்கொண்டோம். அந்த அடிப்படையில் அது ஞானத்திலிருந்து மூலத்தை நோக்கி பயணிக்கும். ஆனால் மெஞ்ஞானம் என்பது எப்படி மூலத்திலிருந்து ஞானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு பம்பு. அப்படிதானே நம்ம வந்தோம். ரிஷி எப்படி இறைநிலை தவத்தை தொடங்கினாங்க, எல்லையற்ற அந்த பரநிலையோடு நிறைந்து நின்று அங்கு இருந்து எப்படியாக அந்த தன்மாற்றம் நடந்தது அப்படிங்கிறத ஒவ்வொரு வார்த்தையிலையும் குறிப்பிட்டு நம்மள பாவிக்க வச்சாங்க. இப்ப ஒரு காலத்துல இது ஏன் தெரியல அப்படிங்கிறதுக்கும் மகரிஷி வந்து ஒரு கபில பதில் சொல்றாங்க. ஆதி என்ற வெளியினிலே அணு எவ்வாறு அவதரித்தது என்று அறிய போனார் எல்லாம் ஆதியாம் நிலை அடைந்தார் அறிவு அங்கேது. அறிவு நிலை அடைந்த பின்னர் அதை யூகிப்பார். ஆதியே அணுவான காரணத்தை அறிஞர் எல்லாம் விளக்காதது இதனால் என்று ஆதி நிலை அணுநிலை இவ்விரண்டுமாகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்றேன் அப்படின்னு சொல்றார். இப்ப ஏன் அவங்களால சொல்ல முடியல, இருட்டுல விளக்க இருட்டுக்குள்ள இருக்கும் போது ஒரு ஊசியை தேடி கண்டுபிடிக்க முடியுமா? நாமே இருட்டாக மாறிடுவோம் இல்லைங்களா. அப்போ வெளிச்சம் என்கின்ற ஒன்று வந்தாதானே அங்க இருக்கிற பொருளை தேடி பார்க்கக்கூடிய அறிவு நமக்கு இருக்கும். அந்த இருளோடு இருளாக கலந்து இருக்கின்ற பொழுது நமக்குள்ளே அந்த இருள் தான் நிரம்பி இருக்கும். அப்ப அந்த தன்மையை கொண்டு பார்க்கும் போது நம்மால புரிந்து கொள்ள முடியல. இப்ப இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை, ஒரு கதாக்கா லட்சியத்துல ஒரு பெரியவர் சொன்னது. இப்போ நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், அந்த நேரத்துல நமக்கு மின்விளக்கு மின்சாரம் பெற்றது. அப்ப என்ன நடக்குதுங்க, நம்ம சுற்றி என்ன இருக்கு எதுவுமே தெரியல நமக்கு. அப்போ நம்ம தட்டுல ஏதோ ஒண்ணு உணவுப் பொருள் இருக்கு, தொட்டுக்கிறதுக்கு தோசைக்கு இட்லி சட்னிக்கோ சாம்பாரோ இருக்கு.
அதை சாப்பிடும் போது ஒரு வாய் பிச்சிடறோம், ஆனா சட்னி எங்க இருக்கு சாம்பார் எங்க இருக்கு நமக்கு தெரியாது. ஆனா தொட்டு எடுத்துட்ட விட்டு என்னைக்காவது வாய் எங்க இருக்குன்னு தேடி இருக்கமா அப்படின்னு கேட்டார் அந்த கதாகாலட்சேபம் படக்கூடிய ஒரு பெரியவர். இது என்னுடைய 12வது வயதுல நான் கேட்ட ஒரு விஷயம், அது பதிஞ்சிருச்சு. ஆனால் அதற்கான அர்த்தம் புரியல, மனவளக்கலை கற்றுக்கிட்ட பிறகு இந்த அர்த்தம் புரிஞ்சது. மகரிஷி சொல்றாங்க இல்லையா, ஆதிநிலை அணுநிலை இவ்விரண்டுமாகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்றேன். எப்படி இந்த கைகளுக்கு வாய் எங்க இருக்குன்னு தேட வேண்டிய அவசியம் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இறைநிலை ஒரு இருப்பு சக்தியாக கொடுத்திருக்கு இல்லைங்களா, அது டிஃபால்ட் கான்சியஸ்னஸ், உள்ள இருக்கக்கூடியது இருப்பாக இருக்கக்கூடிய அறிவு, அதுதான் நம்முடைய உடலினுடைய தன்மை துல்லியம் இயக்க ஒழுங்கு. அதன்படி இந்த கைகளுக்கு வாய் எங்க இருக்குங்கிறது தெரியும், கண்ணு எங்க இருக்குன்னு தெரியும், எங்கே பொருளை தொட்டு உணர்ந்தாலும் நம்ம பத்தி தெரியும் ஆனா இன்னொருத்தர தெரியாது. அப்போ இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆழ்ந்த மெஞ்ஞான அறிவை கொண்டுதான் கண்டுபிடிச்ச போதுதான் மகரிஷிக்கு இவையெல்லாம் உணர முடிச்சது. அணுவுக்குள்ளேயும் போய் பார்த்தாங்க, ஆதி உள்ளேயும் போய் பார்த்தாங்க, ஆதியுடன் இணைந்த போது நானே அதுவாகி விட்டேன், அப்போது என்னுடைய அறிவு அந்த அறிவோடு சமனப்பட்டு விட்டது, அப்ப என்னால கண்டுபிடிக்க முடியல, நானே அங்கே இல்லை, நானே அதுவான போது என்னுடைய அறிவு எப்படி வேலை செய்யும், இங்கே வந்த பிறகு என்னால் யூகித்து சொல்ல முடியவில்லை. அப்ப அதே விஷயம் அணுவுக்குள்ள போறது சுலபமாக இருந்தது. அதுதான் மகரிஷியினுடைய வேதாத்திரியத்தினுடைய சிறப்பு. இப்ப விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய மக்கள்ல விஞ்ஞானிகளாகட்டும் மெஞ்ஞானிகளாகட்டும் அவங்க உணர்ந்தவற்ற மக்களுக்கு எடுத்துரைக்க உருவாகியவைதான் பல விஷயங்கள். விஞ்ஞானிகள் அதை எப்படி உருவாக்கினாங்க, பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகளையும் விஞ்ஞான வகுப்புகளையும் உருவாக்கி தாங்கள் ஞானத்தை பற்றி என்ன புரிந்து கொண்டோம், இந்த உலகத்தை பற்றி என்ன புரிந்து கொண்டோம் அப்படிங்கறத சொல்லி கொடுத்தாங்க. மெஞ்ஞானிகளும் என்ன பண்ணாங்க, மதங்களையும் மடங்களையும் உருவாக்கி அதன் மூலம் நாங்கள் மூலத்தை எந்த அளவு உணர்ந்து இருக்கிறோம் அப்படிங்கறத சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இதுல என்ன ஒரு வேறுபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விஞ்ஞான விளக்கங்கள்ல தர்க்கங்கள் உண்டு, விவாதங்கள் உண்டு, தர்க்க ரீதியான சிந்தனை வளர்ச்சி உண்டு, அதனால பார்த்தோம்னா விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்குது. ஆனா மெஞ்ஞான வகுப்புகளில் பார்த்தோம்னா கேள்விகளை அனுமதிப்பதில்லை, ஒரு காலத்துல விவாதங்களுக்கும் இடம் இல்லை, தர்க்க ரீதியாக அமையாம வெறும் நம்பிக்கை மூலமாகவே விஷயங்கள் போதிக்கப்பட்டு வந்தது. அதனால பாத்தீங்கன்னா மெஞ்ஞான விளக்கம் என்பது எளிமைப்படுத்தப்பட்டு மக்களுக்கு வந்து சேரவில்லை. விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் ஒரு ஒரு ஒப்புமை செய்து பார்க்கும்போது அது ஒரு லாஜிக், இது ஒரு ஃபெய்த். லாஜிக் கேன் பி ரீப்ளேஸ்ட் பை பெட்டர் லாஜிக், பட் ஃபெய்த் கனாட் பி ரீப்ளேஸ்ட் பை பெட்டர் ஃபெய்த் இல்லையா. மெய்ப்பொருள் என்பது ஒன்றுதான், அதை இன்னொன்றால நிரப்ப முடியாது. ஆனால் விஞ்ஞான வளர்ச்சி என்பது அறிவினுடைய மேம்பாட்டுல ஒன்று ஒன்று மேலும் மேலும் கண்டுபிடித்துக் கொண்டு இருந்தாங்க. அப்போ வேதாத்திரிய மெஞ்ஞானத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்தோம்னா அது என்ன பண்ணுதுங்க, அத்வைத சாரத்தை அழுமை எளிமையாக தமிழ்படுத்தி அதோடு விஞ்ஞான பார்வையும் கலந்து நமக்கு கொடுத்திருக்குது வேதாத்திரியம். இப்போ புலன்களுக்கும் கருவிகளுக்கும் அப்பாற்பட்ட எந்த ஒன்றுக்கும் விஞ்ஞானம் நாமங்களை கொடுப்பதில்லை. இப்ப எலக்ட்ரான் அப்படின்னா எந்த விஞ்ஞானியும் அதை எலக்ட்ரான்னு தான் குறிப்பிட்டு பேசுவார் இல்லைங்களா. இயற்பியல் கத்துக்கொண்ட எந்த விஞ்ஞானி பேராசிரியரை கேட்டாலும் எலக்ட்ரான்னா என்னன்னா ஒரே மாதிரிதான் விளக்கம் கொடுப்பாங்க. ஆனா மெஞ்ஞானத்துல மட்டும்தான் வித்தியாசமாக கடவுளுக்கு பல விதமான வித்தியாசமான ரூபங்களை கொடுத்து அந்த ரூபங்களை கொண்டு சர்ச்சைகளும் போட்டி மனப்பான்மைகளும் வந்துருச்சு இல்லையா. இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம் மதங்களின் பேராலும் சமயங்களின் பேராலும் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இங்க என்ன குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எது கடவுள் அப்படிங்கிற தன்மைய எளிமைப்படுத்தி கொடுக்காததுதான் ஒரு குறை. நாம் வாழும் இடம் வேறு வசிக்கும் இடம் வேறு இல்லைங்களா.
இப்போ நம்ம பாரத தேசத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பாரத தேசத்தை மதிக்கிறதுக்கான ஒரு அடையாளக்குறியாக நம்ம எதை எடுத்துக்கிறோங்க, நம்முடைய கொடியை எடுத்துக்கிறோம். தேசிய கொடியை வணங்குறோம், தேசிய கொடியை மதிக்கிறோம். அதுக்கு எந்த விதமான ஒரு அவமரியாதையும் செய்யக்கூடாது. ஆனா நம்ம தேசிய கொடி மேலேயா நடந்து போகிறோம் இல்லை இல்லையா? அப்போ தேசிய கொடி என்பது ஒரு அடையாளம் மட்டுமே. இந்த தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதுக்கு மரியாதை கொடுப்பதற்கான ஒரு அடையாள பொருள் தேசிய கொடி. அதே போலதான் இறைத்தன்மை எங்கும் நிறைந்திருக்கிறது. அதற்கு ஒரு அடையாளமாக உருவங்களை கொடுத்து, அந்த உருவங்களை ஒரு இடத்துல பிரதிஷ்ட செய்து, அதற்கு விஞ்ஞான ரீதியான ஆய்வு கொண்டு, விஞ்ஞான ரீதியான பலன்களை கொடுத்து, ஒலி அலைகளின் மூலமாக அதற்கு உருவேற்றி அதன் மூலமாக நமக்கு ஆற்றலை கொடுத்தாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டாங்க, கடவுள் வசிக்கும் இடமாக பார்க்காமல் கோயில்களை வாழும் இடமாக பார்க்க தொடங்கிட்டாங்க. இப்ப நம்ம வசிக்கும் இடம் வேறு வேறு இல்லைங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல வசிக்கிறோம், ஒவ்வொரு வீட்டுல வசிக்கிறோம். ஆனா வாழும் இடம் எங்க? அத்தனை பேரும் இந்த பூமியின் மேலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்த்து சொன்னோமே, அது எதை மனசுல வச்சு சொன்னோம்? வாழும் இடம் முழுவதும் ஒன்றுதான், எல்லா மக்களும் ஒரே பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில வாழற மக்கள் யாரும் துன்பப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மையோட தானே வாழ்த்தி கொண்டு இருக்கிறோம். அரசையும் அதுக்காக உதவி செய்யக்கூடிய தன்னலம் கருதாத அரசு அதிகாரிகளை, மருத்துவர்களை, செவிலியர்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். அப்ப அது அத்தனைக்கும் காரணம் என்ன? உள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மையை உணர்ந்து பார்க்கின்ற பொருள்ல எல்லாம் உங்க தெய்வத்தை பார்த்ததுனால தானே. அப்ப மருத்துவர்களும் செவிலியர்களும் அவர்களை என் உறவு, இவர்கள் இந்த நாட்டுக்காரர்கள், இவர்கள் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று பார்ப்பதில்லை. எவ்வளவு பெருந்தன்மையான ஒரு சமீபத்துல ஒரு விஷயத்த வந்து எல்லா இடத்துலயும் பதிவு செய்தாங்க, கோயில்களை எல்லாம் நம்ம பூட்டிட்டோம், ஆனா கடவுள்கள் எல்லாம் கோட்டு போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது எவ்வளவு பெரிய உண்மைதானே? அதைதான் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் தேடு என்கிறது வேதாத்திரிய விஞ்ஞானம். வேதாத்திரிய விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? பார்க்கின்ற பொருள் எல்லாம் இறை ரூபமாக பார்க்கணும். அந்த கடைசி வரியில சொன்னாங்களே மகரிஷி, இறைநிலை தத்துவத்துல பார்க்கக்கூடிய மனிதர்களில் வேறுபாடு இருக்கலாம், ஆனா உள்ளே இருக்கக்கூடிய கருமயங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு உணர்வால் இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதைத்தானே முண்டாசு கவிஞர் சொன்னார், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்குமிடமெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று சொன்னார் அவர். அவர் மகரிஷியை போலவே விஞ்ஞானத்தை விஞ்ஞானத்தோட தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஞானி. மகரிஷியே சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் பாரதி இருந்திருந்தார் என்றால் என்னுடைய வேலை இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். பாரதியாரை போல, பெரியாரினுடைய தத்துவத்தை போல அத்தனையும் படிச்சவங்க மகரிஷி. அத்தனையும் சேர்த்து ஒரு ஒப்புமையா ஒரு பாடல்ல சொல்லுவாங்க. இந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா? புத்தர் என்ற பெரியாரும், இயேசுநாதர், பொதுநோக்கில் கவி புனைந்த திருவள்ளுவர், உத்தமராம், நபிகள் எனும் உயர்ந்த ஞானி, உண்மைக்கே உயிரளித்த சாக்ரட்டீஸ், நித்தியமாம் நிலையறிந்த ஞானியர்கள், நில உலக மக்களுக்கு எடுத்து சொன்ன அத்தனையும் இணைத்து ஒரு தொகுப்பாய் செய்தால் அனைத்தும் இணைந்து ஒரு கருத்தாய் அமைய காண்போம். இதுதான் மகரிஷி கைப்பிடிக்குள்ள உலகத்தை பார்த்த ஒரு பெரிய பெருமிதமான விஷயம். எல்லாத்தையும் ஒன்றா பார்த்தாங்க இல்லையா? நம்ம பகவத்கீதையை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். உத்தவ கீதை என்று சொல்லி ஒரு கீதை இருக்கிறது. அதுல வரக்கூடிய ஒரு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்து நிறைவு செய்து கொள்கிறேன். குருஷேத்திரத்துல அர்ஜுனனுக்கு கண்ணபிரான் அருளியது பகவத்கீதை. குருஷேத்திர போருக்கு பிறகு, தர்மனுக்கு முடிசூட்டிய பிறகு கண்ணன் துவாரகை வருகிறார். அப்போது இளமை முதலே தனக்கு தேரோட்டியாக இருந்த உத்தவன் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்நண்பனை அழைத்து, உனக்கு வேண்டியதை கேள் அப்படின்னு சொல்றார். அப்ப அதற்கு பதிலளித்ததை தான் உத்தவ கீதை என்ற வார்த்தையால சொல்லுவாங்க. அப்ப அதுல அவர் என்ன கேட்கிறாரு? பரந்தாமா, இறைவா, ராஜசூய யாகம் நடந்தது இல்லையா, அதுல தருமனை வரவழைத்த துரியோதனன் விருந்துக்கு பிறகு தருமனை என்ன சொன்னாங்க? சூதாட்டத்திற்கு அழைத்தான். அப்படி சூதாட்டத்திற்கு அழைக்கும் போது உனக்கு முக்காலமும் தெரியும் இல்லையா, நீ தருமனை வெற்றியடை செய்திருக்க கூடாதா? சரி, அதுதான் போகட்டும்.
பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவர்களை எல்லாம் தருமன் பணையம் வச்சு ஆடினானே, அப்போதாவது நீ காப்பாத்திருக்கலாமே. அதையும் விடு, ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய திரௌபதிக்கு என்ன கொடுமை நடந்தது, அவளையும் பணையம் வச்சு ஆடினாங்களே, அப்போது கூட நீ உள்ள பூந்து ஒண்ணுமே செய்யலையே. ஆனால் திரௌபதிய வந்து துகிலுறிந்த போது நீ காப்பாற்றுவதற்காக வந்தாயே, ஏன் அப்படி அப்படின்னு கேக்குற. இது நடந்ததா இல்லையா உண்மையா நமக்கு அந்த சிந்தனை வேண்டாம். எந்த ஒன்றிலிருந்தும் நமக்கு தேவையானதை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க மகரிஷி இல்லையா. எந்த எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளில் மெய்ப்பொருளை காண்பது அறிவு. அந்த வகையில இதற்குள்ள என்ன விஷயம் இருக்குதுங்கிறத மட்டும் பார்க்கலாம். அப்போது பரமாத்மா சொல்லுகிறார், அப்படி கேள் உத்தவா, குருஷேத்திரத்துல அர்ஜுனனுக்கு கீதைய கூறினே, உன்னுடைய கேள்விக்கு பதிலாக உத்தவ கீதையை சொல்றான். இப்போ தருமன துரியோதனன் சூதுக்கு அழைக்கிறான், தருமா நீ என் கூட சூது வந்து விளையாடு, நான் பணையம் வைக்கிறேன், ஆனா எனக்கு பதிலா என்னோட மாமன் சகுனி பகடை கால்களை உருட்டுவான் அப்படின்னு சொல்றான். ஏன்னா துரியோதனனுக்கு பகடை காய் விளையாட தெரியாது. அப்ப என்ன சொல்லியிருக்கலாம் தருமன், நானும் பயணம் வைக்கிறேன் பணையம் வைக்கிறேன், எனக்கு பதிலா என்னுடைய மைத்துனன் கண்ணன் உருட்டுவான்னு சொல்லியிருக்கலாம். அப்போதும் சொல்லல. அதை விட என்ன விஷயம் நினைச்சா அவன், அவர் நினைச்சாரு தருமர், துரியோதனுடன் சூதாட்டத்துக்கு சம்மதிச்சிட்டேன், இது என் மைத்தினன் கண்ணபிரானுக்கு தெரியக்கூடாது கடவுளே என்று நினைத்தார். அப்போது தருமன் என்ன செஞ்சாரு, மனத்தால தடை போட்டு விட்டார். நான் அரண்மனைக்கு வெளியேதான் காத்திருந்தேன், ஆனா அவரு என்ன கூப்பிடல, அடுத்தது சகோதரர்களை பணைய வைக்கும் போதாவது கூப்பிடுவார்னு நினைச்சேன், அப்போதும் கூப்பிடல, திரௌபதிய பணைய வைக்கும் போதும் கூப்பிடல. ஆனால் கடைசியில திரௌபதி என்ன கூப்பிட்டா, எப்படி கூப்பிட்டா, பரந்தாமா என்னை காப்பாற்று என்று கூப்பிட்டால் அப்போதான் நான் வந்தேன் அப்படிங்கிறார். உடனே இவர் கேக்குறாரு, அழைச்சாதான் நீ போவியா, நீயா போக மாட்டியா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா அழைச்சாதான் போவேன், மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் அவரவர் போக்கிலே விட்டு விட்டு பார்த்து கொண்டிருப்பேன், நான் குறுக்கிட்டு எதுவும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார். அப்போ மனுஷன் தவறு செஞ்சா நீ திருத்த மாட்டையா, வேடிக்கைதான் பாப்பையான்னு கேக்குறார். அதுக்கு சொல்கின்ற பதில்தான் வேதாத்திரியத்திற்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, நான் மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கும் போது என் எதிரில் மனிதன் தவறு செய்ய மாட்டான் என்று கூறினார். அப்போ யார் யாரெல்லாம் இறைவனை நினைக்கின்றார்களோ அவர்களின் உள்ளத்தில் எல்லாம் இறைவன் இருக்கின்றான் என்ற எண்ணம் இருக்கின்ற போது தவறு செய்ய மாட்டார்கள். இப்ப இததானே மகரிஷி சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் இந்த தவத்தை செய்து வந்தால் இறைநிலையே நானாகிய உண்மை எப்போதும் மனதிலே நின்று நிலைத்துவிடும். அப்போ அந்த தன்மை உள்ளுக்குள்ளே இருக்குமேயானால் ஒரு ஒரு கற்பனையான ஒரு காட்சி, அதுதான் உச்சகட்டமான இறை உணர்வுக்கான ஒரு வெளிப்பாடா பார்க்கலாம். ஒரு பேருந்து, அந்த பேருந்துல அத்தனை பேரும் உட்கார்ந்து இருக்காங்க, சீட்ல ஃபுல்லா எல்லாரும் உட்கார்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு நிறுத்தத்துல அந்த பேருந்து நிக்கிறது, அதுக்குள்ள ஒரு கர்ப்பிணி பெண்மணி பஸ்ல ஏறின அடுத்த கணம் அந்த பஸ்ல அமர்ந்துருங்க அத்தனை பேரும் எந்திரிச்சிட்டாங்க. இத கற்பனை பண்ணி பாக்கலாமா நம்ம, இந்த நிலை என்று வருகிறதோ, யாராவது ஒருத்தர் எந்திரிப்பாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க எந்திரிப்பாங்க, அவங்க எந்திரிக்கட்டுமேன்ட்டு இவங்க அமர்ந்திருப்பாங்க, அப்படித்தானே நம்ம பார்த்திருக்கோம். அந்த பஸ்ல அமர்ந்திருக்க அத்தனை பேரும் இந்த பெண்மணிய பார்த்து அடுத்த கணம் ஏறும்போது பாக்குறாங்க, அத்தனை பேரும் எழுந்து நிக்கிறாங்க. இதுதான் வேதாத்திரியம் உலகத்துல பரப்ப வேண்டிய ஒரு உண்மையான இறை உணர்வு. இப்ப இன்னைக்கு நம்ம அத்தனை பேரும் சேர்ந்திருக்கோம் இல்லைங்களா, தனிமையிலே இனிமை காண முடியாதுன்னு ஒரு கவிஞர் பாட்டு எழுதினார். எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அந்த அவனியெல்லாம் போற்றும் ஆண்டவனாயினும் தனிமையிலே இனிமை காண முடியுமான். ஆனா இன்னைக்கு குடும்பத்துல தனிமையா இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து இனிமையாக ஆன்லைன் மூலமா தவம் செய்து உலக மக்களை எல்லாம் வாழ்த்தி, வாய்ப்பு கிடைத்த நேரம் எல்லாம் ஜூம் ஆன்லைன் மூலமாக, எந்த இணைப்பு மூலமாக எல்லா நேரத்திலையும் இணைந்து இணைந்து வாழ்த்தி வாழ்த்தி தவம் செய்து செய்து வான்காந்தத்துல நேர்மறையான அதிர்வுகளை பரப்பி கொண்டிருக்கிறோமே, இதுவும் இறை உணர்வின் வெளிப்பாடு தானே. எனக்கு மட்டும் வரக்கூடாதுன்னா வர வேண்டாம்னா வீட்லயே உட்கார்ந்து தவம் செய்து அருட்காப்பு போட்டுட்டு இருந்துடலாமே. என்ன எண்ணம் உள்ளுக்குள்ளே வந்தது,
நாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறட்டும், இந்த வையகம் துன்பம் பெறாதிருக்கட்டும். அப்ப அதனால யார் யாருக்கெல்லாம் இந்த துன்பம் இருக்கிறதோ அதுல இருந்து நீங்கணும். அதனுடைய வெளிப்பாடுதான் அம்மா வந்து சொன்னாங்க இல்லையா, அந்த வார்த்தையை கூட சொல்ல வேண்டாம் அப்படின்னாங்க. அது உச்சகட்டம் இல்லைங்களா, ஆனா சொல்லாம புரியாது இல்லைங்களா. அப்படி பார்த்தோம்னா மகரிஷி வந்து இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அப்படிங்கிற வார்த்தையவே அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லையா, அன்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம் இல்லையா. அப்போ எந்த இடத்துல எங்க ஒரு வித்தியாசம் இருக்கிறதோ அத குறிப்பிட்டு சொல்லி அதுல இருந்து விடுபடணும் அப்படிங்கும் போது அந்த வைரஸையும் வாழ்த்துவோமே, அது கண்டிப்பாக விலகி செல்லட்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கம் இறை உணர்வும் அறநெறியும் கூடிய வார்த்தைகளை மக்கள் அத்தனை பேரையும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அப்போ நம்முடைய வேதாத்திரிய விஞ்ஞானம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இன்பம் என்பது என்ன, அன்பு செய்தல் மட்டுமே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் கருணை என்று சொன்ன அந்த வள்ளலாரை தனக்குள்ளே இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது குருபிரான் சொல்லக்கூடிய காட்டக்கூடிய நெறி என்ன, அன்பு இரக்கம் தொண்டு தவம் ஈகை என் சொல் ஆன்மீக நெறியாகும். போற்றி காக்க துன்பங்கள் குறைந்து வரும், தெய்வத் துணை கிட்டும். நன்முறையில் தனி மனிதன் வாழ கற்றால் நாட்டினிலும் வீட்டினிலும் அமைதி உண்டாம். இன்பமயமே எங்கும் இந்த உண்மை எளிதன்றோ கற்பதற்கும் வாழ்வதற்கும்னு சொன்ன அந்த குருபிரானுடைய வழியிலே வாழ்ந்து அவரை பின்பற்றி அவர் கொடுத்த நெறி வழி வாழ்ந்து நாமும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்துவோம். இந்த மூலமும் ஞாலமும் அத்தனையும் படைத்த அந்த இறைநிலைய ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பார்க்க தொடங்குவோம். அதுதான் நம்முடைய முக்கிய நோக்கம் என்னவாக இருக்கும். சுவாமிஜி சொன்னாங்க இல்லையா, அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. உயிரற்ற கற்சிலைகளில் கடவுளை பார்க்கும் பக்குவத்தை பெற்ற நாம் உயிருள்ள மனிதர்களுக்குள் கடவுளை பார்க்க தொடங்குவோம். அதுதான் இறையுணர்வுக்கான ஒரு உச்சகட்ட வழி. அதற்கு வழி கொடுத்த நமக்கு குருபிரானுக்கு நன்றி பாராட்டி, வாய்ப்புக்கும் நன்றி பாராட்டி, பிரம்மஞானம் உலக மக்கள் அனைவருக்கும் உணர்வாக கிட்ட வேண்டும். போர் பகை பிணக்கின்றி மக்கள் அமைதியாக வாழ வேண்டும். செவிமடுத்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்து இன்றைய நிகழ்வை இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வாழ்க வளம்.